योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைக்கு ஒரு புனித நாள், புதிய நாள். வேறு 24 மணி நேரங்களோடு பகவான் நம் கையில் கொடுத்திருக்கிறார். புனித நாள் இன்றைக்கு. சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய பிறந்த நாள். ஆனந்தாஷ்ரம் பகவானுடைய குருநாதரின் ஆசிரமம், பகவானின் குரு பாய் சுவாமி சச்சிதானந்தஜி அவர்களுடைய பிறந்த நாள். முழுக்க முழுக்க தன்னை பப்பா ராம்தாஸ் மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுக்காக அர்ப்பணித்து கொண்டவர். ஆனந்தாசிரமத்தில் நுழைந்தாலே நாம் பார்க்கலாம் பப்பாவினுடைய ஆனந்தம். ஆனந்த ஆசிரமம் அல்லவா, ஆனந்தம் அங்கே நிரம்பி கிடக்கிறது. மாதாஜியினுடைய அன்பு நிறைந்து கிடக்கிறது. நான் சுவாமி சச்சிதானந்த அவர்களுடைய சேவை, இந்த மூன்றும் அங்கு நிரம்பி இருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கும் அங்கே அவை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து செயல்பட்டு வருகிறது. சுவாமி சச்சிதானந்தஜி பற்றி நாம் அவருடைய நினைவு நாள் வந்த போதும் பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் அதை நினைவு கூறுவோம். ஏனென்றால் சத் விஷயங்களை திரும்ப 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 மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டால்தான் சிறிதளவாவது உள்ளே இறங்கும். ஒன்றை பார்த்தோம், ஞாபகத்திலிருந்து இதை கூறுகிறேன். அவர் வந்த புதுதில் பப்பா ராம்தாஸ் அவரை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரத்தில் தீட்சை கொடுத்த பிறகு சுவாமி சச்சிதானந்தஜி அவர்களுக்கு பல சந்தேகங்கள் வருமா, இதை பற்றி அதை பற்றி சாதனா பற்றி என்றெல்லாம். உடனே அவற்றை எழுதி வைத்துக் கொள்வாராம், பப்பாவிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று. ஆனால் பப்பா அவரை அவாய்ட் பண்ணி கொண்டே இருந்தார். இவர் கையில் கேள்வியோடு வரும்பொழுதெல்லாம் பாராமுகமாக சென்று விடுவார். அதன் பிறகு ஒரு நாள் அவரிடம் சொன்னார், உனக்கு எதற்கு கேள்விகள், உன் மனதில் கேள்விகள் வந்துவிட்டால் நீ சரியாக நாமத்தை சொல்லவில்லை என்று அர்த்தம். முறைப்படி நாமத்தை சொல்பவர்களுக்கு கேள்விகள் எதுவுமே எழாது என்றாராம். சந்தேகங்கள் எப்பொழுதும் நிரம்பியிருக்கும் மனதில் சாதனை சரியில்லை என்றுதான் அர்த்தம். ஆக நான் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், கேள்விகள் இல்லாத நிலையை நீ அடைவாய் என்று சொல்லிவிட்டார். அதற்குரிய சாதனத்தை செய், அதற்குரிய நாம ஜபத்தை செய் என்று சொல்லிவிட்டாராம். சேவையை செய், நாமத்தை சொல். அதன் பிறகு ஒரு சமயம் சுவாமி சச்சிதானந்தி அவர்கள் சொல்கிறார்கள், உட்கார்ந்து உட்கார்ந்து எண்ணங்களோடு போராடி தியானம் செய்வதை விட அங்கு ஆசிரமத்திற்கு வருபவர்களுக்கு அன்போடு சேவை செய்வது இன்னும் சிறந்த பலனை கொடுக்கிறது. ஆனால் அதை நாம் பப்பா மாதாஜிக்கு அர்ப்பணமாக அதை செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆக அவர் பப்பா மாதாஜி அவர்களையே தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார். அவர்களுக்காக, அவர்களுக்கு அர்ப்பணமாக ஆசிரம சேவைகளை எல்லாம் செய்து வந்தார். அதில் பப்பாவின் ஆனந்தத்தையும் மாதாஜியின் அன்பையும் வெளிப்படுத்தி தன்னுடைய அயரா உழைப்பு சேவையையும் ஆசிரமத்திற்கு அளித்தார். அவர் இன்னொன்று சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் பப்பாவின் முன்போ அல்லது மாதாஜி முன்போ நமஸ்காரம் செய்யும் பொழுதெல்லாம்
பப்பா ராம்தாஸ் அவர்களுக்கு செய்கிறேன், மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கு செய்கிறேன் என்று நினைக்காமல் இந்த முழு முதற் பொருள் அந்த பரம்பொருளுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். அந்த சுப்ரீம் காட் என்றால் அவர்கள் ஒன்றியவர்கள் அல்லவா, இந்த பரம்பொருளோடு ஒன்றியவர்கள். அந்த பரம்பொருளுக்கு, பரபிரம்மத்திற்கு செய்வதாகவே அந்த நமஸ்காரங்களை அவர் செய்து வந்தார். ஆக இந்த மூன்றையும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஜெயந்தி என்று இந்த மூன்று விஷயங்களையும் மனதில் நிறுத்தி கொண்டு சேவை செய்யும் பொழுது கடுகடு என்று இராமல், கடும் சொற்களை சொல்லாமல், மற்றவர்கள் நீ இப்படி செய்தாய், அப்படி செய்தாய், சரியாக செய்யவில்லை என்றெல்லாம் கூறுவதை தவிர்த்து அதை பகவானுக்கு அர்ப்பணமாக நாம் அந்த சேவையை செய்து வர வேண்டும். கூடிய மட்டிலும் இனிமையான வார்த்தைகளோடு செய்து வர வேண்டும். மற்றவர்களை புண்படுத்தாதபடி செய்து வர வேண்டும். மற்றவர்கள் நம்மை புண்படுத்தினால் என்ன, அதனால் ஒன்றுமில்லை. நம்முடைய ஈகோ அடிபடும் அளவிற்கு நமக்கு ஆத்ம லாபம். ஈகோ அடியோடு, அகங்காரமானது அடியோடு ஒழியும் பொழுதுதான் பூர்ணமாக கடவுள் நம்முள்ளே இறங்குகிறார் என்று பகவான் சொல்வார். அவர் அடிக்கடி கபீரனுடைய ஒரு தோஹாவை கோட் பண்ணி சொல்வார். ஷாக்கா சாஹே அப்படி என்று ஆரம்பிக்கும் அது. அதாவது ஒரே ஒரு உரையில் இரண்டு வாள்கள் இருக்க முடியாது. உரைவாள்கள் இரண்டு ஒரு உரையில் இருக்க முடியாது. அதாவது ஒன்று அகங்காரம் என்ற வாள் அந்த உரையில், இந்த உடலில் இருக்க வேண்டும், அல்லது கடவுள் இருக்க வேண்டும். இந்த உடல் என்னும் உரையில் நீ உன் அகங்காரத்தை என்ற வாளை போட்டுக்கொண்டாயானால் அதன் மூலம் வெட்டிக்கொண்டே இருப்போம் மற்றவர்களை. அதை எடுத்து விட்டால்தான் கடவுள் என்ற உறைவாளை இதற்குள் நாம் தள்ள முடியும். அப்பொழுது அந்த வாளினால் அன்பை நாம் அன்பையும் சேவையையும் செய்ய முடியும். ஆக இதை நாம் மனதில் நிறுத்தி சுவாமி சச்சிதானந்தஜி அவர்களுக்கு நம்முடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை செய்து அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவரை போலவே நாமும் சேவை செய்யும் மனப்பான்மை கொள்ள வேண்டும். எங்கு யாருக்கு நமஸ்காரம் செய்தாலும் அவர்கள் உள்ளே இருக்கும் அந்த பரமாத்மாவிற்கு செய்கிறோம் என்ற நினைவோடு அதை செய்ய வேண்டும். எந்த சேவை செய்தாலும் குருநாதருக்கு அர்ப்பணமாக அதை செய்ய வேண்டும். கேள்விகள் மனதில் எழுந்தாலும் நாம் மேலும் மேலும் கேள்விகள் எழுவதற்கு விடாமல், நாமத்தை நாம் சரியாக சொல்லவில்லை அதனால்தான் இந்த கேள்விகள் வருகிறது, இந்த கேள்விகள் இல்லாத நிலையை நான் அடைய வேண்டும் என்று நாமத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எங்கு குவாலிட்டி இல்லையோ அங்கு குவான்டிட்டியை பெருக்க வேண்டும் என்று அடிக்கடி என்னுடைய சத்சங்கத்தில் சொல்லி வருவேன். அதுபோல் நாம் நம்முடைய நாமத்தை பெருக்கிக் கொண்டோமானால் தானாகவே அதற்கு குவாலிட்டி வந்துவிடும். ஒரு முறை பாடும்பொழுது நம்மால் சரியாக பிடித்து கொள்ள முடியாத ராகத்தை பலமுறை நாம் அபியாசம் செய்தோமானால் அந்த ராகம் பிடிபட்டு விடும் அல்லவா. இதை பகவான் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு பாட்டை பாட வேண்டும் என்றால் 20 தடவை அதை பாட வைப்பார். அதன் பொருளை நான், அதனுடைய ஆழ்ந்த பொருளை நான் உணர்ந்து கொண்டேன். அதே போல் இன்னொரு சுவையான நிகழ்ச்சி, ஒருவர் ஆனந்தாசிரமத்திற்கு வந்திருந்த ஒரு அன்பர் ட்ரெயின் பிடிப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அவர் சொன்னார், நான் அங்கு சென்றால் அந்த ட்ரெயினுக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டும், அந்த ட்ரெயின் தாமதமாக வரும் என்றெல்லாம் குறை கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் சென்று அந்த ட்ரெயினை பிடிப்பதைக்காக விட்டுவிட்டார். அவர் சற்று லேட்டாக இப்படி குறை கூறிக்கொண்டிருந்ததால் அவர் அந்த தகுந்த நேரத்துக்கு செல்லாமல் தாமதமாக சென்று அவர் பிடிக்க வேண்டிய ட்ரெயினை விட்டுவிட்டார். மீண்டும் ஒரு குறை, நான் ட்ரெயினை விட்டுவிட்டேன்.
இப்பொழுது அடுத்த ட்ரெயின் வரும் வரையிலும் நான் காத்திருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டாராம். அப்பொழுது சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் சொன்னார்களாம், ஏன் அப்படி நினைக்கிறாய், அடுத்த ட்ரெயினுக்கு நீ முன்னதாகவே வந்துவிட்டேன் என்று நினைத்துக்கொள். ஒரு ட்ரெயினை தவறவிட்டால் இப்பொழுது அடுத்த ட்ரெயினுக்கு முன்னதாகவே நாம் வந்துவிட்டோம் என்று நினைத்துக்கொள் என்றார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பார்க்கும் விதம், அதை பகவானுடைய அனுகிரகமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் மனம் சமாதானம் அடையும், அதில் இருக்கும் ஆசீர்வாதமும் நமக்கு புரியும். இப்படி நம்முடைய ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள் அல்லவா, இதை மாற்றிக்கொண்டு இன்முகத்தோடு பகவானுடைய சேவையை செய்ய வேண்டும். யாருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் கூட இதை நான் பகவானுக்கு கொடுக்கிறேன், இவர்களுக்கு அல்ல, இவர்களுள்ளே இருக்கும் பகவான் அதை குடிக்கிறார். உணவிடும் பொழுது இவர்களுக்குள்ளே இருக்கும் பகவான் அதை உண்கிறார், அதுதான் உண்மை என்ற ஒரு பாவத்தோடு நாம் செய்ய வேண்டும். கேள்வி எழாத அளவிற்கு நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். எங்கு ஒரு நமஸ்காரம் செய்தாலும் அது பரமாத்மாவிற்கு செய்யும் நமஸ்காரம் என்ற பாவத்தோடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு அவருக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நமஸ்காரங்களை செய்து கொள்வோம். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், வெள்ளக்காடாக இருக்கும் சென்னையை இலிருந்து வரும் செய்திகள் எல்லாம் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குகின்றன. வாழ்க்கையானது ஸ்தம்பித்து போனது போலிருக்கிறது. ஜனங்கள் மிகவும் பல விதங்களில் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த இயற்கையின் சீற்றத்தை அடக்கி தமிழ்நாட்டில் மீண்டும் சகஜ நிலை வருவதற்கு அருள் செய்ய வேண்டும். உடலையும் மனதையும் தாக்கும் கிருமிகள் அத்தனையையும் வதம் செய்ய வேண்டும். மனம் தூய்மை பெற வேண்டும். மனதில் உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், அதும் ஆச்சரியம் என் அழுக்குகள் எல்லாம் நீங்க வேண்டும். சுயநலமின்றி பொதுநலத்தோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் பாதுகாப்பும் எல்லாவித நலமும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்குமே தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து கொண்டிருக்கும் பழக்கம் வர வேண்டும். ஒரு நாமம் கூட வீணாகாது என்பதை நினைவில் நிறுத்தி தொடர்ந்து நாமம் சொல்பவர்களுக்கு பிரார்த்தனை என்று கூட செய்ய வேண்டாம். நாமமே நாமியாதலால் நம் உள்ளே இருக்கும் பிரார்த்தனைகளும் எண்ணங்களும் புரிந்து தெரிந்து நம் வாழ்க்கைக்கு வேண்டியதை தேவைகளை பூர்த்தி செய்துவிடும் என்ற தங்களுடைய கூற்றை நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் கருவியாக, சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். மாயையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையுற வேண்டும். அப்போது எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கும் முழுமுதற் பொருளாய் உங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். நாங்கள் அப்படி கண்டுகொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் உங்களுடைய அந்த உயிரோட்டமாய் இருக்கக்கூடிய இருப்பை நாங்கள் காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும், வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும், உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய லீலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் மிகவும் முக்கியமாக வாழ்க்கையில் நேரும் கொடிய துன்பங்களிலும் கூட மறைந்து கொண்டிருக்கும், ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை பார்த்து இது என்னுடைய ஆத்ம லாபத்திற்காக, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பகவான் அருளிய ஆசீர்வாதம் என்பதை உணர வேண்டும். மனதில் அமைதி காக்க வேண்டும்.
மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.